Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு என்னோட பிரெக்னன்சி ஜேர்னில அதுக்கு அப்புறமா டெலிவரி அப்ப என்னெல்லாம் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் क्वेश्चंस இருக்கு உங்க கிட்ட கேட்க சொல்லிருந்தேன். சோ அந்த Q&A தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன் ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளோவா क्वेश्चंसே இல்ல. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கு அப்புறமா வந்து உங்களோட பிரெக்னன்சி டைம் உங்களோட டெலிவரி டைம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு அப்படினு சொன்னீங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு சில क्वेश्चंस தான் இருந்துச்சு. அத எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ முடிஞ்ச அளவு அத எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸாவோ இல்லை இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட வேண்டாம். ஒவ்வொரு பாடி டைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகுமோ அதை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி வந்திருந்தது அண்ட் இன்னமும் நிறைய வீடியோஸில் வர்றது வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான். நான் இன்னும் பண்ணலை. எனக்கு கிளியராக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் சி செக்ஷன் பண்ணோம்னா கையோட கையாக கேட்டு நமக்கு ஓகேனா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே இது நார்மல்னால் நம்மகிட்ட கேட்குறாங்க. என்கிட்டையும் வந்து நெக்ஸ்ட் டேவே கேட்டாங்க டாக்டர். செகண்ட் பேபிக்கு வந்து உடனே கேட்பாங்க நம்மளோட சஜஷன். ஸோ கேட்டுட்டு டாக்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வீட்டில் பேசிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோர்த் டே அப்போ பேபிக்கு ஜாண்டிஸ் இருக்கிறதுனால டாக்டர் என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஜாண்டிஸ் இருக்கிறதுனால ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 6 மந்த்ஸ் அப்புறமா வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக வந்து பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட டெசிஷன் தான் பியூர் அண்ட் பியூர். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு வேளை சி செக்ஷன் பண்ணால் கையோட பண்ணிடுவாங்களா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பேபினா டாக்டர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸோட அதாவது நம்மளோட டெசிஷன் விட்டுருவாங்க. ஸோ செகண்ட் பேபி பிறக்கும் போது டாக்டர்ஸே வந்து ஹாஸ்பிட்டல்லையே கேட்பாங்க, அதுக்கப்புறமா நமக்கு சஜஷனும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட், இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிறது. அடுத்தது பேபி வெயிட் என்னன்னு கேட்டிங்க. பேபி வெயிட் வந்து பிறக்கும் போது 3.5 கிலோ இருந்தான் சிக்கு. ஆனால் ஜாண்டிஸ் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். ஸோ கிட்டத்தட்ட 3 கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது ஃபியூ கிராம்ஸ் அப்படி. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா தான் அது ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து நம்ம ஃபீட் பண்ண பேபிக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போவும் வந்து ஒரு சில பேர் ஒரு சில வீடியோஸில் உங்களுக்கு பேபி பிறந்துருச்சா நார்மல் டெலிவரியா சி செக்ஷனான்னு கேட்குறீங்க. ஸோ பேபி பிறந்தாச்சு, பாய் பேபி, நார்மல் டெலிவரி தான். அடுத்து நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க நார்மல் டெலிவரிக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டு பி வெரி ஹானஸ்ட், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற பர்சனே கிடையாது. ஸோ நார்மல் டெலிவரி அதாவது ப்ரெக்னன்சி டைம்லேயும் நான் எக்ஸசைஸ் பண்ணலை. பட் நான் இந்த டெலிவரி அப்போ நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணு, ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஸ்ட்ரெச் பண்ணு, ஸ்டிஃப்னஸ் இருக்காது, மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், நமக்கே வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது. பட் இந்த ப்ரெக்னன்சியில் நான் ரொம்பவே அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் கொஞ்சம் வேலஸ், அதாவது ஏதாவது வெயிட் தூக்கிட்டாலும் சரி அது வந்து உடனே வந்து இம்பாக்ட் இருக்கும். இதே இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம நிறைய வேலை செய்யும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த ப்ரெக்னன்சியில் வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நார்மல் டெலிவரி அப்போலாம் நம்ம காலெல்லாம் தூக்க சொல்லுவாங்க அண்ட் நிறைய மசில்ஸ்க்கு வேலை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதே இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பழகின பாடியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது, நமக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உடம்பு. ஸோ தயவு செஞ்சு இப்போ யாராவது என்ன மாதிரி எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் அது. ஜிம்முக்கு தான் போகணும்னு இல்லை, நம்ம வீட்லேயே வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து கூட எக்ஸசைஸ் பண்ணலாம், குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸ் அது மாதிரி பண்ணலாம். நான் ஏன் ப்ரெக்னன்சி டைமில் ஆரம்பிக்கலைனா, ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமே இல்லை. ஸோ பழக்கம் இல்லாத ஒன்று ப்ரெக்னன்சி டைமில் பண்ணி ஏதாவது காம்ப்ளிகேட் ஆகிடுமோங்கிற ஒரு பயத்துலேயே நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் முக்கியமாக வாக்கிங் போங்க, அதுவும் நான் பண்ண தப்பு. நான் சீரியஸாகவே வாக்கிங்கே போகல, நான் பண்ணதெல்லாமே வீட்டு வேலை மட்டும்தான். அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான், சீரியஸாக அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதுவே போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது. நான் என்ன எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன்னா, நான் தான் வீட்டு வேலை செய்கிறல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வாக்கிங் போங்க, டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா, நம்ம வாக்கிங் போனோன்னா நமக்கு வந்து ஈஸியாக டெலிவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது ஒரு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு 2 டெலிவரியுமே வந்து கொஞ்சம் ஒரு 5-7 ஹவர்ஸ் கிட்ட நான் லேபர் பெயினில் இருந்தேன். ஸோ ஒருவேளை நான் வாக்கிங் போயிருந்தானே இன்னும் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க. டயட்டுனா நான் பர்ஃபெக்டாக டெய்லி டெய்லி இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணலை. பட் ப்ரெக்னன்சி டைமில் நான் கொஞ்சம் அடிஷ்னலாக சாப்பிட்டது, அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன் டெஃபிஷியன்சி இருந்தப்போ டேட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டேன், ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். பட் ப்ரெக்னன்சி டைமில் ஆரஞ்ச் ஜூஸ் நிறையவே குடித்தேன். எனக்கு ஆரஞ்ச் வந்து அந்த டைமில் பிடிச்சிருந்தது.
ஸோ ஒரு ஒரு பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு போமோகிரானட் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ சில பேருக்கு போமோகிரானட் பிடிக்கலாம், அது ரொம்பவே நல்லது ப்ரெக்னென்சி டைமில், அது சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குதோ அது சாப்பிடுங்க. அண்ட் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலராக பண்ண ஒரு விஷயம், அதாவது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீ குடித்தேன். ஸோ எப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வரேனோ அப்போல்லாம் வந்து இளநீ குடிப்பேன், வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு இளநீ குடிச்சிருப்பேன். ஸோ இளநீ வந்து நான் ரெகுலராக குடித்தேன், எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. அது போக சுண்டல் அந்த பல்சஸ் அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக என்னோடய டயட்டில் சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி ஃபுட்டில் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல, நார்மலாக நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். அண்ட் எப்பயாவது கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம், அதுவும் சில பேர் கேட்டிருந்தீங்க அது ரொம்ப தப்பாக சாப்பிடவே கூடாதா அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து எங்கே க்ளீனாக செய்வாங்களோ ஹைஜீனிக்காக இருக்குமோ அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில இடத்துல நம்ம போகும்போதே அவங்க வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி வாவ் மோமோஸ் இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இடத்துலலாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க, அந்த ஹீட் ஆற மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைக் பப்பாயா, எள்ளு, பைனாப்பிள் இது மாதிரி பொருள்லாம் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன் எல்லாம் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க, உங்கள் டாக்டர் ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் லிமிடெட் போர்ஷனில் லைக் ஒன் ஆர் டூ பீசஸ் சாப்பிட்றது வந்து தப்பு கிடையாது. அண்ட் மீட், கீரை, கீரையும் நான் நிறைய சேர்த்துக்கிட்டேன் ப்ரெக்னென்சி டைமில், அது நான் ரெகுலராக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன், பட் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண டயட். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி தானே, கீழே ஸ்டிச்சஸ் போட்டாங்களா, ஏன் வந்து ஒரு மாதிரி நடக்கிறீங்க, அது வந்து எப்படி இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மல் டெலிவரினாலுமே கீழே வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க, என்னதான் நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே பேபி வெளியில் வரதுக்கு வந்து அதில் லைட்டாக கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அதை வந்து பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்டிச்சஸ் போடுவாங்க, பட் ஃபுல்லாக நமக்கு வந்து மயக்க ஊசி போட மாட்டாங்க, பட் அந்த இடத்துல மறுத்து போகிறதுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பெயின் தெரியாது. நமக்கு பேபி பிறந்த உடனே நம்ம பேபியை பார்த்துட்ருப்போம், ஸோ என்ன சொல்கிறது அது எல்லாமே மறைஞ்சிரும். அண்ட் மோர் ஓவர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மறுத்து போகிறதுனால ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியும், பட் பெயின் இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிங்க அதுக்கப்புறம் கேட்டிங்க, வி வாஷ்னு ஏதோ ஒரு லிக்விட் எனக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க டாக்டர். ஸோ அதை வச்சு நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஆயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க அந்த ஸ்டிச்சஸில் போடுறதுக்கு. ஸோ அது போடும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், ஒரு 4-5 days அப்புறமா வந்து அது வில்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு டிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. சிக்குக்கு வந்து ஒரு 2 weeks வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் பெயின் வந்து சப்சைட் ஆகிடுச்சு, ஒரு லைட்டாக தான் பெயின் இருந்துச்சு, மேனேஜபிள் பெயினாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. அண்ட் அடுத்தது வந்து சிம்டம்ஸ் ஃபார் பாய் பேபின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பாய் பேபிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த சிம்டம்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் எனக்கு டின்டு வயிற்றில் இருக்கும்போதும் சிக்கு வயிற்றில் இருக்கும்போது டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அந்த ப்ரெக்னென்சியில். ஸோ அதனால் எனக்கு ஒரு லைட்டாக டவுட் வந்துச்சே தவிர என்னால் கன்ஃபார்மாக இது பாய் பேபிக்கான சிம்டம்ஸ்னு சொல்ல தெரியல. டின்டு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு ஆல் 9 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட் இருந்துச்சு, பட் சிக்கு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு 7th, 8th, and 9th month வந்து இல்லை, 6th, 7th, and 8th month வந்து வாமிட் இல்லை, 9th month இருந்தது. பட் இந்த 3 months வந்து வாமிட் இல்லை, பட் டின்ட்டு கப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டின்ட்டு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு நான்வெஜ் பிடிக்கவே இல்லை, பட் சிக்கு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு 1st 4 months தான் நான்வெஜ் பிடிக்கல, அதுக்கப்புறமா நான்வெஜ் கிரேவிங்ஸ் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ், டின்டு வயிற்றில் இருக்கும்போது நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், ஆனால் சிக்கு வயிற்றில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ். எனக்கு வந்து சீரியஸாக நான் இவ்வளோ சாப்பிட்ட பர்சனே கிடையாது, அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டேன், அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ கிரேவிங்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நான் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச டிஃப்ரென்சஸ். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது, நீங்கள் கேர்ள் அண்ட் பாய் பேபி டெலிவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னும் சில பேர் வந்து மெட்டர்னிட்டி பேக் வீடியோ கேட்டிருந்தீங்க, நம்ம ஆல்ரெடி டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், அதில் இன்னும் அடிஷ்னலாக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பெல்விக் பெயின், லோவர் அப்டமன் பெயின் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இருந்துச்சு. ஒரு 7th monthலேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் 8th, 9th monthலலாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு, அது 2 babiesக்குமே எனக்கு இருந்தது. அது வந்து குவைட் காமன் தான் டாக்டர் சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட என்ன வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து
அவங்க வந்து அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை வந்து மறக்காமல் போடுங்க, அது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி கூட 6 மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக போடணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி இப்போ வரைக்குமே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 25 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ வரைக்குமே எனக்கு லோவர் அப்டமன் பெயின் இருக்குது. பட் ஃபஸ்ட் இருந்த அளவு இல்லை, அப்பப்போ வலிக்கும். ஆனால் பேக் பெயின் இன்னமும் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு. அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் அண்ட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் இருக்குது. அண்ட் ஹவு டு ஸ்டே பாசிட்டிவ்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இல்லை அதை யோசித்து நம்ம பயப்படுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் முடிஞ்ச அளவு நம்ம ஆக்கியபைடாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஐடியலாக இருக்கும் அப்படின்னா நிறைய யோசிப்போம். ஸோ எனக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூடியூப் வீடியோஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம யூடியூப் வீடியோஸ் எடுக்கும்போது நான் கொஞ்சம் அதில் எங்கேஜாக இருக்கும்போது எனக்கு அது பிடிச்ச வேலைங்கிறதுனால நான் ரொம்ப ஜாலியாக பண்ணுவேன். ஸோ மைண்ட் வந்து தேவையில்லாமல் எதையுமே யோசிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்போவுமே ஆக்கியபைடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும்னா படம் பாருங்கள், மியூசிக் கேட்க பிடிக்கும்னா மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருங்க. ஸோ இது மாதிரி எங்கேஜாக வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் எனக்கு என்னென்னா, நான் நம்ம ஆப்வியஸ்லி ஒரு குழந்தை எப்போ வரும் எப்போ வரும்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போ பேபி வரும், பேபியை பற்றி யோசிக்கிறது, பேபி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ நிறைய ஆப் இருக்குது, பேபி சென்டர் ஆப், அப்புறம் இன்னும் 2-3 ஆப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீக்குமே வந்து நம்ம பேபி என்ன சைஸ் இருக்குது, என்ன லென்த் இருக்கும், என்ன டெவலப்மெண்ட் இருக்கும், நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு படிக்கும்போது நம்மளே வந்து வெயிட் பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு வீக் வரும்போது என்ன என்ன அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், ஓகே நம்ம பேபி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது. அதுக்கப்புறமா பேபிக்கிட்ட பேசிகிட்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட இருங்க, உங்களுக்கு பிடிக்காத யார் கூடவே இருக்காதிங்க. உங்களை யார் பாசிட்டிவாக வச்சுப்பாங்களோ அவங்கள சுற்றி மட்டும் இருங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பேசுங்க, உங்களுக்கு அது பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கலாம். அடுத்து நிறைய கேட்ட கேள்வி வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில். நான் வந்து அம்பத்தூரில் இருக்க ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அது வந்து ஒரு மாதிரி ட்ரஸ்ட், ஃபுல் கவர்மெண்ட்டும் கிடையாது ஃபுல் ப்ரைவேட்டும் கிடையாது, ஒரு மாதிரி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சஸ் கம்மி தான். ஆக்சுவலி நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து சொல்கிறேன், டெய்லி செக்அப் போகும்போது 5 ரூபீஸ் தான் வந்து அந்த ஒரு புக்கில், நமக்குன்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம கைனோகாலஜிஸ்ட் பார்க்க போகும்போது 5 ரூபீஸ், அதுக்கப்புறமா வந்து யூரின் டெஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுப்பாங்க, அதுக்கு வந்து 25 ரூபீஸ். ஸோ ஒவ்வொரு முறையும் எனக்கு செக்அப்க்கு வந்து 30 ரூபீஸ் தான் ஆகும். அது போக ஸ்கேனு பிளட் டெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இப்போ ஸ்கேனுக்குலாம் வந்து ஒரு சில ஸ்கேனுக்குலாம் 1000-1500 அந்த ரேஞ்சில் ஆகும், பிளட் டெஸ்ட்க்குலாம் வந்து 500 அந்த மாதிரி. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் டெலிவரிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் டெலிவரி நான் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து பி செக்ஷன் வார்டில் இருந்தேன். ஸோ பி செக்ஷனுங்கும் போது 5 பெட் இருக்கும். ஸோ நம்ம கூட இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஏ செக்ஷன் மூவ் ஆனேன். ஏ செக்ஷனுங்கிறது தனி ரூம், நமக்குன்னு ஒரு தனி பாத்ரூம் இருக்கும். ஸோ அது ஏ செக்ஷன். அடுத்து ஒரு 3-4 டேஸ் வந்து ஏ செக்ஷனில் இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஓவரால் 20,000 கிட்ட ஆச்சு. இதே இது ஃபுல்லாக ஏ செக்ஷனில் இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவாகும். இன்னொன்று சி செக்ஷனும் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பில் வரும். ஸோ இதுக்கு வந்து 20,000 ப்ளஸ் ஆச்சு. அப்புறம் மில்க் செக்ரேஷன் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற ஃபுட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பற்றி, அது அடுத்து வரும். ஸோ மில்க் செக்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நமக்கு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க. ஸோ பேபி குடிக்க குடிக்க தான் நமக்கு வந்து மில்க் செக்ரேஷன் அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. எனக்கு பொதுவாக ஹாஸ்பிட்டலில் சொன்னது என்னென்னா, நார்மல் டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ஃபைபர் ரிச் ஃபுட்டாக சாப்பிடுங்க, நிறைய பால் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் பூண்டெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் போக போக என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி, அதுக்கப்புறமா நான் என்ன சாப்பிட்றேன், மில்க் செக்ரீட் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கொஞ்சம் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டட் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அது எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும்போது நம்ம கினிமாலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரொம்ப க்ரூஷியல், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூரின் மோஷன் போகிறீங்களா அப்படின்னு. போனதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து
டிஸ்சார்ஜே பண்ணுவாங்க. ஸோ லக்கீலி சிக்குக்கு வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, செகண்ட் டேவே வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். பட் டின்ட்டுக்கு வந்து 4 days கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு வந்து கான்ஸ்டிபேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மோஷன் பொறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஒன்ஸ் ரெகுலர் ஆகிட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். டெலிவரி ஆன உடனே ஸ்பைசியான ஃபுட்ஸ் இல்லை ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அண்ட் பிஸ்கெட்ஸ், பிரெட், ரஸ்க் இது மாதிரி பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் நிறைய லிக்விட் இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்த க்வெஸ்சன் வந்து, நிறைய பேர் வந்து எனக்கு பயமாக இருக்குது ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி செகண்ட் டெலிவரி எத்தனை முறை நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும். ஸோ அது வந்து காமன் தான், நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் ரொம்ப அதை யோசித்து பயப்படவும் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஒன்றே ஒன்று நீங்கள் நம்ப வேண்டியது, அந்த டைமில் நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இயற்கையான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நம்புங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அந்த டைமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்புங்க. ஏன்னா நம்ம பயந்தால் அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதுக்கு தைரியமாக இருங்க அண்ட் ப்ரிப்பேர்டாக இருங்க. நான் சொன்ன மாதிரி நார்மல் சி செக்ஷன் எது வேணால் நடக்கலாம். நீங்கள் வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா நம்ம நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு நினச்சி சி செக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த டைமில் ரொம்ப பயப்படுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். இல்லை நம்ம சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து முடிவு எடுத்திருப்பீங்க ஃபார் சம் ரீசன். ஸோ அந்த டைமில் வந்து நார்மல் டெலிவரி போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ரெடியாக இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து அந்தளவுக்கு பயம் இருக்காது. அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே எப்பவுமே பேசிகிட்டே இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. கரெக்டாக அன்றைக்கி டெலிவரி அன்னைக்கு மார்னிங் நான் ரெகுலர் செக்அப் போயிருந்தப்போ நான் லேபர் வார்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு அந்த லேபர் வார்டெலாம் பார்த்தா அவ்வளோ பயம் வந்துருச்சு. நான் வெளியில் வந்து அழுதேன், டின்ட்டுவும் இவங்க கிட்டேயும் வீட்டில் வந்துட்டும் அழுதேன். பட் அவங்க ரெண்டு பேருமே என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, நம்ம வந்து சிக்குவை பார்க்க போகிறோம், ஸோ அதை நினச்சி பயப்படாத, அந்த லேபர் வார்டில் தான் வந்து சிக்கு பிறக்க போகிறான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி யார் தருவாங்களோ அவங்க கிட்டே பேசுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அடுத்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஹஸ்பண்ட் இல்லை பேரண்ட்ஸை வந்து கூட இருக்க வைக்கிறாங்க டெலிவரி டைமில். ஸோ அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து யாராவது கூட இருந்தால் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக தைரியமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். டு பி வெரி ஹானஸ்ட், எங்களுக்குமே அந்த ஆசை இருந்துச்சு. ஏன்னா சிக்குக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு பேபி, அதாவது ரெண்டு பேபிஸ் தான் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்டாங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து போகலான்னு கூட யோசித்தோம். டி நகரில் நம்ம அல்லு லவ்ஸ் பிரியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து டி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ரெவ்யூவும் பார்த்தேன், ஃபுல்லாக வந்து நார்மல் டெலிவரி தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு, ஓகே அங்கே போகலாம், அப்போ ராமு வந்து கூட இருப்பாங்க அப்படின்னு. பட் எங்களுக்கு என்னென்னா ஸ்டெட்ஃபோர்டில் தான் வந்து ஜெரிய குடியா டின்ட்டு எல்லாருமே பிறந்தாங்க, நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ண வேண்டாம் இந்த டைமில், அது வந்து ஒரு வேளை ரிஸ்க் ஆகிடுமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று டிஸ்டன்ஸ், இது வந்து பக்கத்துலேயே இருக்குது, வீட்டிலேருந்து 5 நிமிஷம், அது வந்து டி நகர் ரொம்ப தூரம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும், டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். ஸோ அது மாதிரிலாம் யோசிக்கும் போது திடீர்னு ஒரு வேளை நமக்கு லேபர் பெயின் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி போவோம் அப்படிலாம் யோசிச்சு தான் நாங்கள் வந்து வேண்டான்னு விட்டோம். சரி இங்கேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே பார்க்கலான்னு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், கூட யாராவது இருந்தால் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் கூட டெலிவரி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஏன்னா நம்ம மனசு யோசிக்க யோசிக்க தான் பயம் வந்து அதிகமாகும். ஸோ பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயம் வந்து இருக்காது. அடுத்து சிக்குக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கும்போது ஃபோட்டோ தெரப்பியில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ் இருந்துச்சா, இருந்துச்சுன்னா எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கும்போது வெயிட் லாஸ் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3-4 days வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க, பேபி வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ 3.5 3.4 3.3 அப்படி போயிட்டே இருந்தான். ஸோ நான் என்ன நினச்சேன், அது குவைட் காமன் தானே, குழந்தைங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும். பட் ஜாண்டிஸ் இருந்ததுனால வெயிட் லாஸ் இருக்குங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தது. பட் 5th day வந்து பேபி கொஞ்சம் சில கிராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான், நம்ம எவ்வளோ பால் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் குழந்தைய வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் குழந்தைக்கு வந்து வெயிட் போட ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட பிரெஸ்ட் மில்க் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே நம்ம வந்து குழந்தைக்கு வந்து 1 hour ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ஒன்லி சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நியூ பார்னுங்கிறதுனால அந்த ஃபோட்டோ தெரப்பி, அதுக்கப்புறமா வந்து இது இந்த
பால் இது ரெண்டு மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்த க்வெஸ்சன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு ஆமாம். அண்ட் இன்னொன்று, பால் வந்து உட்காந்து தான் கொடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க சி செக்ஷன் அண்ட் நார்மல் டெலிவரி. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 days வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்ட்டுக்கு வந்து நான் நிறைய நாள் படுத்து கொடுத்துருக்கேன். என்னால் ஏன்னு தெரில, டாக்டர் சொல்லுவாங்க பட் ஸ்டில் நான் அதை ஃபாலோ பண்ணலை. ஆனால் உட்காந்து கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு சில டைம் நிறைய குடிச்சிட்டு வந்து கக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா மூக்கில் இருந்து பால் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம, ஏன்னா படுத்துட்டு கொடுத்தோன்னா நம்ம அப்படியே தூங்கிடுவோம், சான்சஸ் இருக்குது. நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. இதே உட்காந்து கொடுத்தோன்னா நம்ம மேக்ஸிமம் முழிச்சு தான் இருப்போம், 99% ஆகுது. இல்லைனாலும் தூங்கி முழிச்சு பார்த்துட்டே இருப்போம் குழந்தைய. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ படுத்துட்டு கொடுக்குறது சேஃபே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்தே கொடுங்க. அது வந்து டாக்டர்ஸ் என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம். அண்ட் சிக்குக்கு இப்போ வரைக்கும் நான் உட்காந்து தான் ஃபீட் பண்ணுறேன். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேஃப் அது. ஸோ இவ்வளோ தான் வந்த க்வெஷ்சன்ஸ். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா கீழே ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிற கமெண்ட்ஸ் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்க்ளூடிங் எனக்குமே வந்து நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நியூ மாம்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.